அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலமுருகன், மருதமலர் உறவுகள் செய்தி ஒருங்கிணைப்பாளர். இந்த நமது தற்கொலை படை தளபதி மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனாரின் 246வது பிறந்த நாளான இன்று தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பற்றி, சுந்தரலிங்கத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு அந்த மாதிரி சொல்லணும்னு சொன்னால், இவர் வந்து எப்படின்னு சொன்னால், கட்டபொம்மனுடைய பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு உட்பட்ட கிபினகிரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயிக்கு மகனாக பிறந்திருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 1771ஆம் ஆண்டு. இவர் ஒரு விவசாயியோட மகனாக இருந்தாலும் கூட இவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய போர் வீரர்களுடைய குழந்தைங்க மாதிரி, அவங்களுடைய வாரிசு மாதிரி இருந்திருக்கு. வால் விளையாட்டு, வால் வீச்சு, ஈட்டி எறிதல், கபடி போட்டி, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விளையாட்டுகளில் வந்து நல்ல சிறந்து விளங்கியிருக்கிறார் இவர். இவருடைய வீரதிர செயல்களை வந்து ஏற்கனவே வந்து கட்டபொம்மன் அறிந்த கட்டபொம்மன் ஒரு நாள் சுந்தரலிங்கம் வந்து இதுக்கு போயிருக்கிறாரு. அவங்க ஊரில் கம்மாயில் தண்ணி எடுக்க போயிருக்கும்போது அங்கேருந்து எட்டயபுரத்து படை வீரர்கள் வந்து இவரை வந்து தாக்க வந்திருக்காங்க. இவர் தண்ணி எடுக்கிறது தெரிஞ்சு, ஆனால் அவங்க தாக்க வர்றத அறிஞ்ச சுந்தரலிங்கம் என்ன பண்ணிருக்காரு, அவங்க மேலே சீறி பாஞ்சிருக்கிறாரு. பயங்கரமாக சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் மொத்த படையவும் தோற்கடிச்சிட்டு தன்னுடைய திறமையால் வந்து வெற்றி பெற்று வந்துட்டாராம். இந்த செய்தி வந்து என்ன பண்ணியிருக்கு, கட்டபொம்மனுக்கு போயிருக்கு. அவருடைய தூதுவர்கள் மூலமாக வந்து கட்டபொம்மனுக்கு போயிருக்கு. இந்த விஷயத்தை அறிஞ்சு உடனே பூரிச்சு போன கட்டபொம்மன் என்ன பண்ணியிருக்கிறாரு, சுந்தரலிங்கத்தை அவங்க கோட்டைக்கு வர சொல்லி அவருக்கு வந்து நிறைய சோதனைகள் கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்துலேயுமே தன்னுடைய திறமையால் நல்லா செஞ்சு காட்டியிருக்கிறார், நல்ல வெற்றி பெற்றிருக்கிறார், வெற்றியும் பெற்றிருக்கிறாரு சுந்தரலிங்கம். இதெல்லாம் பார்த்துட்டு பிரமிச்சு போன கட்டபொம்மன் என்ன பண்ணியிருக்கிறாரு, சரிங்க சுந்தரலிங்கம், உங்களை வந்து எங்களுடைய மொத்த படைக்கும் வந்து தளபதி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே வந்து சம்மத ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவரை வந்து தளபதி ஆக்கிட்டார் எல்லாத்துக்கும். அவருடைய மொத்த படைகள் அப்படின்னு சொல்ல போனோம்னு சொன்னால், அவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட யானைப்படைகள், குதிரைப்படைகள், வில் படைகள், கம்புப்படை, வால் படை, ஈட்டி படை, இப்படி ஏகப்பட்ட படைகள் இருந்திருக்கு. எல்லா படைக்குமே தளபதி ஆகிட்டாரு. ரெண்டாவது, அவங்களுடைய நெருக்கமும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. கட்டபொம்மனுக்கும் சுந்தரலிங்கத்துக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பும் நல்ல நெருங்கி போயிருந்துருக்கு, நல்ல நெருக்கமாக இருக்குது. அப்போ நல்ல விசுவாசமாகவும் நல்ல வீரமாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கட்டபொம்மன் சுந்தரலிங்கத்திட்ட வந்து இதை கொடுத்துருக்கிறாரு. தானிய கிடங்கு, வெடிமருந்த கிடங்கு, இந்த மாதிரி முக்கியமான எல்லா பொறுப்புகளுமே இவர் கையில் கொடுத்துட்டார். அவ்வளவு தூரம் நெருங்கி இருந்த சுந்தரலிங்கம், சுந்தரலிங்கத்திட்டையும் ஒரு நாள், சுந்தரலிங்கமும் கட்டபொம்மன் இருக்கும்போது ஒரு நாள் திருநெல்வேலி கலெக்டர் வந்திருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கிறாரு, கட்டபொம்மன் நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ராம்நாடுக்கு போயிட்டு வரணும், 10ஆம் தேதி 10/9/1798 வந்து சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வேண்டுகோளுக்காக வேண்டி சரி இவரும் பாப்பா சரின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கட்டபொம்மனும். ஆனால் இவர் போகிறது தெரிஞ்ச, இவர் போகிறது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளுடைய சுந்தரலிங்கம் ஜாக்சன் துறை மேலே விசுவாசம் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய தலைவர் போகிறதுக்கு முன்னாடி, தன்னுடைய தலைவன் போகிறதுக்கு முன்னாடியே இவர் ராஜபாளையத்துக்கு, இவர் ராமநாதபுரத்துக்கு போயிருக்கிறாரு. ராமநாதபுரத்தில் போயிட்டு அங்கே உள்ள சுச்சுவேஷன் எப்படின்னு சொல்லி பார்க்க போயிருக்கிறாரு. பார்க்க போயிருக்கும்போது தான், உளவு பார்க்க போயிருக்கும்போது தான் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜாக்சன் துறை வந்து அங்கே உள்ள ஆங்கிலேய படை வீரர்களை வந்து வச்சு வளைச்சி வச்சு இந்த மாதிரி கட்டபொம்மன் வருவார், அவரை வந்து கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சூழ்ச்சி பண்ணி திட்டம் போட்டது வந்து தெரிய வந்திருக்கு. உடனே சுந்தரலிங்கம் வந்துட்டார், அதுக்கப்புறம் பின்னாடி கட்டபொம்மனும் வந்துட்டார். இந்த பிரச்சனைகள் பார்த்துட்டு பெரிய வெகுண்டு எழுந்த சுந்தரலிங்கம் என்ன பண்ணியிருக்கிறாரு, தானும் தன் கூட இருந்த வீரர்களையும் கூப்பிட்டு தன்னுடைய வாளால் வந்து பயங்கரமாக சீறி பாஞ்சு எல்லாரையும் வந்து வெட்டி வீழ்த்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 30 ஆங்கிலேய சிப்பாய்களையும் படை தளபதி ஒருத்தரையும் வந்து வெட்டி சாய்ச்சிட்டு கட்டபொம்மனை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த வீர தீர செயல் புரிந்த வீரமான ஒரு குடிமகனை நமது தேவேந்திர குலத்தில் நம்ம பெற்றிருந்திருக்கிறோம்.